ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றே மூன்று பொருட்களை மட்டும் வச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வீட்லேயே நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து செஞ்சுட முடியும் எவ்வளோ ஈஸி அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாதாங்க உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மில்க் மேட் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது கண்டென்ஸ்டு மில்க் இது வந்து நெஸ்டில் பிராண்டோடது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடரு இது தாங்க நம்மளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான இன்கிரீடியண்ட் இது மூணே மூணு பொருளை மட்டும் வச்சு நம்ம வீட்லேயே கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக் பீட்ரு வச்சு இதை நல்லா நம்ம பீட் பண்ணணும் பீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமாக மாறி வரும் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஃப்ரீசரில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹீட்டில் வந்து அது நீர்த்து போகாமல் நல்லா க்ரீமாக மாறி வரும் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல க்ரீம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுட்ரு நான் எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த சாக்கோ பவுட்ரை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டு திருப்பி அகெயின் வந்து அந்த சாக்கோ பவுட்ரு வந்து கெட்டி இல்லாமல் நல்லா வந்து அந்த க்ரீமோட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சாக்கோ பவுட்ரு கெட்டி இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் மேட் தான் ஐஸ்கிரீமுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்க போகுது நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோம் அடுத்து தான் வந்து சாக்கோ பவுட்ரு கடைசியாக வந்து மில்க் மேடு இது மூணையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டைட் பாக்ஸில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாக்லேட் ஐஸ்க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப இடையில இடையில நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக வந்து சாக்லேட் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது அது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ஆப்ஷனலாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரி மில்க் சாக்லேட் எங்கிட்டே இருந்தது அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்றதுனால நமக்கு சாப்பிட்றப்ப இடையில இடையில சின்ன சின்னதாக சாக்லேட் துண்டுகள் வரப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி நான் ஃப்ரீசரில் வச்சுட போறேன் நம்ம அந்த ஊற்றுற அந்த ஏர்டைட் பாக்ஸை வந்து டேரெக்டாக மூடாமல் ஒரு கிளிங்க்ராப் வச்சு ஃபஸ்ட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீசரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு ஏர்டைட் பாக்ஸாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அதில் வந்து நீர்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நீர்த்துளிகள் மேலே படிகிறப்ப நம்மளுக்கு அது வந்து ஐஸ் க்யூப்ஸாக ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிளிங்க்ராப் வச்சு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராமல் நமக்கு நல்லா க்ரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நான் வச்சிருந்த வச்சுட்டு கடிச்சு உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் இப்போ சிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம் வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு நான் குத்தி பார்க்குறேன் தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து பரிமாறிடலாம் ஐஸ்கிரீம் ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு வந்து எடுத்து பரிமாறுங்க நான் வந்து எங்கிட்ட இல்லாதனால ஒரு குளிக்கரண்டி வச்சு இப்போ நான் இதை போகிறேன் நல்லா க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸ் கிடச்சிட்டுனா அது வாங்கி தூவி விட்டு பரிமாறுறப்ப இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சினஸும் இருக்கும் ரொம்ப இருக்கும் என்கிட்ட இல்லாதனால வந்து திருப்பி அகைன் வந்து ஒரு சாக்லேட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மேல வந்து டெகரேஷனுக்காக தூவி விட்டுக்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்து டேரெக்டாக பரிமாறிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் கூட வந்து நம்ம மேலே வந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்றதுனால தான் இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தென் வந்து சாக்கோ பவுட்ரு கடைசியாக வந்து மில்க் மேட் இது மூணே மூணு இன்க்ரீட் மட்டும் இருந்தாவே போதும் நம்ம நல்ல ஒரு கிரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி பண்ணிட முடியும் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் இப்போ வந்து சாக்லேட் சிரப் கூட நான் ஊற்றி விடுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சூப் சூப்பராக வந்து ஆகி வந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கே வந்து எம்மியாக இருக்கலை நல்ல க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்காக எதுக்கு நம்ம செலவு பண்ணி கடையிலலாம் போய் வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுமே வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்திவிடுங்க இந்த சம்மில் இந்த மாதிரி நிறைய சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தென் ரெசிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிவிட்டு